பால போட்டு கொண்டா. என்னது சொன்னதை செய். இது விட்டமின் மாத்திரை, நாம மட்டும் தான் சாப்பிடணும். சீக்கிரம் போடாது. அம்புட்டும் வைட்டமின் மாத்திரை யார் கொடுத்தா? நம்ம கிருக்கண்ணே அவனுக்கு மட்டும் அம்புட்டையும் பால போட்டு சொன்னான். வடையா, நம்ம கடைக்கு வரவங்க எல்லாம் புஷ்டியா இருக்க வேணா? அவன அந்த கிருக்கன் மட்டும் ஒன்னே ஒண்ணு போட்டுட்டு மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடு. சரிண்ணே இதுலயும் ஒண்ணு போடு. ஓ நினைச்சுக்கிட்டு பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்க. அவ என்னடான்னா அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்ச ஏராசாவுக்காக அப்படின்னு பால்காரனோட சேர்ந்து டூயிட் பாடிட்டு இருக்கா. எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னா. தரகரே டீ எடுங்க. ஆமா சௌக்கியமா இருக்கியா? இனிமே வெளியே திரும்ப போறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கமா. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக எப்பவும் வருவாங்க. வர்ற முகூர்த்தத்திலேயே உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு உங்க அப்பையும் சொல்லிட்டாரு. மாப்பிள்ளை எந்த ஊரு? பக்கத்து ஊரு. கொஞ்சம் டீ குடுக்குறீங்களா? எதுக்கு? சக்கரை கொஞ்சம் போடல. எந்திரியா. ஏன் மாமா முற மாப்பிள்ளை நான் இருக்கும் போது பக்கத்து ஊர் மாப்பிள்ளையா? அப்படி என்கிட்ட என்ன மாமா வீக்கு? உங்ககிட்ட எல்லாமே வீக்கு தானடா. ஏதோ என் பொண்டாட்டி கூட பிறந்தவனாச்சேன்னு முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன், பேப்பர் காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. ரெண்டாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன், மளிகை கடைக்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. மூணாவதும் என் சொந்தத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன், பால்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா இந்த ஊர்ல இருக்கிறவன் என்ன தப்பா நினைப்பாண்டா? போடா நாய். என்ன விட்டுட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்திருவியா? எப்படி நடக்கணும் பாக்குறேன். குடுத்துருவோம் பண்றியா? கொண்டுடுவேன். எதிரா அநியாயம்? நான் யாருக்கிட்ட சம்பாதிக்கிறேன்? நாலு காசு சேர்த்தா இனிமே பொண்ணு உடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. வரப்போற எனக்கு உதவியா இருப்பாளோ இல்லையோ, உனக்கு உதவியா இருப்பல்ல. அப்படியா? சந்திரா சௌக்கியமா இருக்கியா? எப்படி இருக்க? டேய் சந்திரபாபு, ஒரு டீ குடுறா, காசு கொடு. கடன் தான்? கடன் இல்ல. டேய் நான் உன் தாய் மாமன்டா, அதனாலதான் இல்லங்கிறேன். கடன் அன்பை முறிக்கேன். நம்ம அன்பு முறியக்கூடாதுதான் கடன் இல்ல. டேய் நீ எனக்கு தான் மரியாதை கொடுக்கல, நான் கட்டி இருக்கிற பட்டு வேட்டி கையில போட்டிருக்கிற மோதிரம் இதுகளுக்காவது மரியாதை கொடுறேன். ஆமா, கொள்ளாத மோதிரம் எனக்கு தெரியாது. அந்த பண்ணையாரு கல்யாணம் அன்னைக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு துண்டு எடுத்து கொடுத்தாரு. அவன் பந்த கால பிரிச்சு பத்து நாள் ஆச்சு. நீ கட்டின வெட்டி இன்னும் அவகாம தர்ற. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு, சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்துறேன். சிரிக்கிற. என்கிட்ட சேவ் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு, காசு கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற. இங்க வந்து காசு கொடுத்து டீ குடிக்கிற. இப்ப குடி. சுண்ணா ஊத்துக்கணும். கக்கா குட்டத்தை பாருங்க. தம்பி 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 என்ன? உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டா, என் பொண்டாட்டி என்ன விட்டு போயிட்டாளுங்க. இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் என்ன? செல்லிங் அந்த செம்பு போட்டு. யோ, செல்லிங் இந்த சேம் போட் இல்லையா? We are selling the same boat. அது செம்பு போட்டோ பச்சை போட்டோ நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே தம்பி தம்பி. உனக்காக நான் ஆறுதல் சொன்னா என்னவே அடிச்சிட்டியா? வைத்தியகாரா முட்டாள், கிழிச்சு விட்டுக்கிட்டவனே. இனிமே ஊர்ல எவனாவது என்ன பத்தி லூசுக்கு இருக்கன்னு சொன்னீங்க,
வெட்டி பணம் போட்டுருவேன் ஜாக்கிரதை. தம்பி தம்பி என்னையா அன்னைக்கு நடந்ததை மனசுல வச்சுக்கிறாதீங்க, மறப்போம் மன்னிப்போம் அதுதான் நம்ம பாலிசு. சரி, நம்ம ஓடி போன பொண்டாட்டி இருக்காளுங்களே. நம்ம ஓடி போன பொண்டாட்டி இல்ல, இதுக்கெல்லாம் கூட்டிட்டு கூடாது. உன் ஓடி போன பொண்டாட்டின்னு சொல்லு. அதை விடுங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு வந்தேன், அவசரப்பட்டு என்னை அடிச்சிட்டீங்க. ஓகே, நீங்க காசு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம கடையில டீ சாப்பிட வரத நிப்பாட்டிடாதீங்க. வர வரேன். எங்க இந்த பக்கம்? வீட்டுக்கு தான். வாங்க பேசிட்டே போவோம். ஏன் தம்பி பாராஜில எந்த அளவுக்கு இருக்கு? அங்க பாருங்க உங்க அப்பாவை. இவ்வளவு பெரிய தலைவலி எனக்கு. அப்பா வாங்க பையன். என்ன பண்றீங்க? ஆராய்ச்சி. ஆராய்ச்சியா? நீ தானடா சொன்ன தாவரங்களுக்கு உயிர் இருக்குதுன்னு. உயிர் இருந்தா ரத்த ஓட்டம் இருக்கணும், ரத்த ஓட்டம் இருந்தா இருதயம் இருக்கணும், இருதயம் இருந்தா துடிப்பு இருக்கணும், துடிப்பு இருந்தா சத்தம் இருக்கணும். சத்தம் வருதான்னு இந்த குழா மூலமா கேட்டுக்கிட்டு. ஏய் இப்பதான்டா புரியுது. என்னது? ஊர்ல உனக்கு ஏன் மரியாதை குறையுதுன்னு. ஏ சேர்மானம் வேண்டாம், இவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா. இங்க பாருங்க, நான் முன்ன மாதிரி இல்ல, இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன். நேத்து கூட ரெண்டு நல்ல காரியம் பண்ண தெரியுமா? நீயா? நல்ல காரியமா? எப்படி? நேத்து டவுனுக்கு போயிட்டு வந்தானே, நடு ரோட்ல பெரிய பாறாங்கல் கிடந்துச்சு, போற வர வண்டிக்கெல்லாம் இடைஞ்சலா இருந்துச்சு, அத தூக்கி ஓரமா போட்டேன். இது நல்ல கறியா இல்லையா? இதுக்கே இப்படின்னா இப்ப சொல்ல போறதுக்கு அசந்துருவேன். என்னது? என் ஓடி போன மூணாவது முண்டாட்டி இருக்காளே ரோசி. ரோசி ஊரா முண்டாட்டி பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க. அவருக்குப்பா அவளுக்கு என்னாச்சு? அவ ரோட்ல அடிபட்டு அனாதையா கிடந்தா. என்னதான் ஓடி போனவளா இருந்தாலும் அவளை விட்டுட்டு வர மனசு இல்ல, அப்படியே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். இது நல்ல கறியா இல்லையா? ஆமா ஆமா. அவள் எப்படி அடிபட்டது? நான் ஓரமா தூக்கி போட்டேன் பாறாங்கல்லு, அவ தலையில விழுந்துச்சு. இப்ப நான் ரெண்டு நல்ல காரியம் செய்ய போறேன். இவன் செருப்ப கலட்டி இவனை நான் பெத்ததுக்காக ஏன் தலையில அடிச்சுக்க போறீங்க? அடிச்சுங்க. ஏன் செருப்ப கலட்டி இவன் ஓன் கூட சேர்ந்ததுக்காக ஒன்ன அடிக்க போறேன். ஏ ராஜா, என்ன பாடுறா ராஜா? ஏ இங்க பாடுறா. என்ன இவன் எங்க பாக்குறான்? நீ உருப்பட்டவ கண்ணா, என்ன பாருப்பா. ஏன்பா, அப்பா முடி வெட்டுறதுக்கு சில்லறை எவ்வளவு கொடுத்தனுச்சுது? என்னையவே கிண்டல் பண்றியா? ஏய் வாயில இருந்து கை எடுத்துட்டு சொல்றா கண்ணா, எவ்வளவு சில்லறை கொடுத்தனுச்சுது? கடன் சொல்லி ஸ்டெப் கட்டிங் கட்டிட்டு வர சொல்லுச்சு. கடன் சொல்லி ஸ்டெப் கட்டிங் கட்டிட்டு வர சொல்லுச்சா? இதுக்கு எதுக்கு துணி? குனி திரும்படா, காலம் காத்தால கடனா? ஸ்டெப் கட்டிங்க இந்த பக்கம் திரும்படா, சனியம் பிடிச்சவன. என்னங்கடா இது, ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறீங்க? நீங்க கோழிக்கு கிராப்பு வெட்டனா ரெண்டு ரெண்டு முட்டையா போடுதுன்னு சொல்றாங்கல, யா கோழிக்கு கிராப்பு வெட்டி விடுக்கிற? பாளடா, ஏய் ஏன் கோழிக்கு முதல்ல வெட்டுறா? இது சந்தை கடை இல்லைங்கண்ணே, சலூன் கடை. அதனால தானே இங்க வந்திருக்கோம். உங்க மச்சான் கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டீங்க, ரெண்டு முட்டை போடுது, அதே மாதிரி ஏன் கோழிக்கு வெட்டி விடுங்க. மச்சானுக்குன்னா வெட்டி விடுறீங்க, எங்களுக்கு வெட்டி விட மாட்டீங்களா? அப்படி என்ன இந்த நாயிடா சொல்லிச்சு? நம்ம சந்திரபாபு என்ன சொன்னாரு? ஐயா வாங்க, பெரியவங்களே வாங்க, சின்னவங்களே வாங்க, இந்த நாயோட நியாயத்தை என்னன்னு கேளுங்க. என்னையா பெரிய நியாயம் சொல்லியா? என்னையா? உங்க கூட எல்லாம் பெரிய ரோகனையா போச்சு, நாங்க இங்க குடியிருக்கதான் வேண்டாமா? என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்லீங்க. இன்னைக்கு காலையில எங்கிட்ட வந்ததே ஒரே ஒரு தலை தான், வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பையன் என்ன பண்ணி விட்டான் தெரியுமா? நான் கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா தினமும் ரெண்டு முட்டை போடும்னு ஊர்ல இருக்கிறவங்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டான். அவன் ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறான். கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா என் குடும்ப கௌரவம் என்னங்க ஆகுறது? ஆமா, பெரிய பாருங்க கொலாபரேஷன் குடும்பம். ஐயா இவர் கத்தியோட வந்து ஆடை இல்லாம ஒரு டீ போடுன்னு சொன்னாரு. என் மானமே போனாலும் பரவாயில்லன்னு கோமணத்தோட டீ போட்டு கொடுத்தேன். ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என் பொண்டாட்டி எல்லாம் ஓடி போனத ஊர் புறம் தண்டா போட்டு சொல்லிவிட்டாருங்க. என் மனசு புண்படுது, அதான் பழிக்கு பழி செஞ்சேன். ஓ அப்படியா சேது? அன்னைக்கு நீ கோவலத்தோட வந்து டீ கொடுத்ததுக்கும் இன்னைக்கு ஒரு கோவலத்தோட ஓடி வந்து நியாயம் கேட்டதுக்கும் சரியா போச்சு. என்னடா உன் தலையில ரோடு போட்டிருக்க? கடனுக்கு வெட்டி விட சொன்ன, அதுக்காக இப்படியா வெட்டினா? எங்க அந்த பையன்? ஐயா வாங்க, அம்மா வாங்க, பெரியவங்களே வாங்க. இந்த மாதிரி புருஷனுக்கெல்லாம் பொண்டாட்டியா? என்ன மாதிரி வாத்தியாரமா வரக்கூடாது, போலீஸ்காரமாவா தான் இருக்கணும். பாரு, மாட்டுக்கு புல்லு வாங்கி போடியான்னு பணத்தை கொடுத்தா
தனக்கு ஒரு புல்லு வாங்கி அடிச்சிட்டு நேத்து மத்தியானம் படுத்த மனுஷன் இன்னும் எந்திரிக்கல. இருக்கட்டு இருக்கட்டு, விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, தூக்கம் என்ன தூக்கம்? ஐய, மூஞ்சி முகர கட்டையும் பாரு, நாலு எலக்ட்ரிக் ட்ரெயின் முழுங்கிட்ட மாதிரி சவுண்டோட குரட்டை வேற, விட்டா தாமரை வரைக்கும் போகும். எந்திரிங்க எந்திரிங்க. என்ன கொஞ்சம் அசந்து படுத்த, அதுக்குள்ள சுத்தி சோறு எழுப்பிட்டாங்களோ? ஆமா, இவர் பெரிய சலீமு, இவரை உள்ள வச்சு சுத்தி சமாதி எழுப்பிட்டாங்க. என்னதே பொழுது விடிஞ்சிருச்சா? ஐயா சலீமு, பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. அப்படியா? அப்ப கொஞ்சம் படுத்துக்கிறேன், மறுபடியும் எழுப்பவும் இல்ல. இடிச்சிருவேன். இந்தாங்க மத்தியான சாப்பாடு, கை செலவுக்கு 5 ரூபாய். எதுக்கு? காலையில பேப்பர் பார்த்தேன், அம்பத்தூர் ஃபேக்டரியில ஆள் எடுக்கறாங்களாம். எடுக்கட்டும், எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல. எனக்கு ஆட்சேபணம் இருக்கேன். உங்களுக்கு தண்ட சோறு கொட்டி கொட்டி நான் அழுத்து போயிட்டேன், அதனால நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 51 வேலையோட வீட்டுக்கு வர்றீங்க, இல்ல வீட்டுக்கே வர வேண்டாம். வீட்டுக்கு வரக்கூடாதா? ஆமா. அப்ப நான் எங்க போவேன்? அங்க போய் படுத்துக்கிறேன். பிஞ்சிட கோயில் சத்திரத்துல தூங்கறதுக்கு சத்திரத்துக்கு போவீங்க, கொட்டிக்கிறதுக்கு இங்கதானே வரணும். அதனால வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ வீட்டுக்கு வந்து சேரும் ஐயா. கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வீட்டுக்கு வரணும். அப்ப வெளிய போவானே, இங்கே இருந்துருவோம். நல்ல புருஷன், நல்ல புள்ள, உட்கார்ந்து இருக்கிறத பாரு, ரெண்டும் நல்ல கடங்காரனுங்க மாதிரி. என் தலை எழுத்து இது என்ன தலையில? சோத்துலயே இருங்க. எதுக்கு பழையற? எப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கப்பா. சாயங்காலம் வரதுக்குள்ள ரெண்டு பேரும் வேலையோட வரணும், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றேன். அப்பனு மகன் நல்லா பூம் பூம் மாடு மாதிரி தலை தலை ஆட்டுங்க. என்ன மதுரத்தம்மா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா அண்ணே. என்ன புருஷன் புள்ள ரெண்டு பேரையும் வெளியே தள்ளிவிட்டு வீட்டுக்கு பெரிய பூட்டா போட்டு கூட்டி இருக்கீங்க? அதே வேற ஒண்ணும் இல்ல, இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா வீட்டுக்குள்ள விட்டா வீட்டை ரெண்டாக்கிடுவாங்க. நான் சம்பாரிச்சு வாங்குனது இந்த வீடு, அது ஒன்னாவது உருப்படியா இருக்கட்டும் தான் இவங்களை வெளியில விட்டுருக்கேன். அப்படியா? சரி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். உங்ககிட்டதான் சொல்றேன், வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்கா சும்மா போற பொம்பளைய கலர்ற? அதை விடு கிருஷ்ணா, நீ 10 வருஷமா கொடைக்கானல் எஸ்டேட்ல வெள்ளக்கார முதலாளி அம்மா கிட்ட ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திய, இப்ப உன் நிலைமைய பாத்தியா? அந்த வயிற்றுல ஏயா கேக்குற? அந்த அம்மா இந்தியா விட்டு போகும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்க என் கீழே 10 வருஷம் வேலை செஞ்சது ரொம்ப திருப்தியா இருக்குது, என் கூட லண்டன் வந்துருங்களே, நாங்க நானும் போயிருப்பேன். அந்த நேரம் பார்த்து இந்த மூதேவி இவங்க அம்மா கடல் தாண்டி போகக்கூடாதுன்னு கண்ணீர் வடிச்சுதா இங்கேயே தங்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் வேற வேலை வெட்டியே இல்லையா இந்த மூதேவி பிறந்தா. அன்னைக்கு பிடிச்ச சனி இன்னைக்கும் விட மாட்டேங்குது. இப்ப வேலை வெட்டி இல்லாம வெறும் பயலா சுத்திக்கிட்டு இருக்கேன். கண்ணா, அந்த வெள்ளக்கார அம்மாவை சும்மா சொல்லப்படாது. ரூபா நோட்டு கத்த கத்தையா 1ஆம் தேதியானா என் கையில வச்சு திணிப்பாங்க. அதை விடு, தினம் டியூட்டி முடிஞ்ச உடனே சாயந்தரம் 1-7 மணிக்கு என்ன மட்டும் தனியா அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு 10 ரூபா பேட்டா கொடுப்பாங்க. அப்பா இதோட இருக்குங்க, இதுக்கு மேல பேசுனீங்க நின்னீங்க, உங்க மரியாதை போகும். வாங்க வாங்க. நான் மத்தமா இவன் கூட சேர்ந்துட்டியா? இனிமே சவரம் தான். முட்டைக்கு முட்டை, முட்டைகளுக்கு மேல முட்டை. ஒழுங்குறது ஏண்டி? கட்டின புருஷனுக்கு வெறும் வெங்காயமும் வெத்து சோறும், நீ மட்டும் மீன் முட்டை மட்டன் ஒரு மில்கி ஓட்டிலேயே உள்ள தள்ளிட்டு இருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கட்டின புருஷன் ஒழுங்கா இருந்தா தான் ஒழுங்கான சாப்பாடு போட முடியும். நீங்க பண்ண தப்புக்கு இதுவே அதிகம். வாய முடிக்கிட்டு சாப்பிடுங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? வேலை வெட்டி கிடைக்கலங்கிற வேதனையில அப்பப்ப லேசா தண்ணி அடிக்கிறேன், இது ஒரு தப்பா? அந்த கண்டாவியத்தான் சைத்திட்டு இருக்கேன். பின்ன வேற என்ன கன்றாவி? வேற என்ன கன்றாவியா? ஞாபகம் இல்ல? கொல்ல பக்கம் ஈரப்பாவாட பக்கத்து வீடு. என்னம்மா நீ சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்றீங்க, கண்ணை தொடச்சுக்க. தப்பு என்னமோ நடந்து போச்சு, இதுக்காக கூச்சல் போட்டு ஊரை கூட்டினா அது உனக்கு அசிங்கம் இல்ல? பழசெல்லாம் மறந்துட்டியா? நீ கல்யாணம் ஆகாம இருந்தப்போ உனக்காக எத்தனை தடவை நான் ஏறி இறங்கி இருப்பேன், வீடு வீடா மாப்பிள்ளை தேடி. சரி அதை விடு, புள்ள இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நான் தான் முதல்ல வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஏதோ நடக்க கூடாதுன்னு நடந்து போச்சு. இப்ப இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உன் குடும்பத்துக்கும் கேவலம், என் குடும்பத்துக்கும் கேவலம். கண்ணை தொடச்சுக்க, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. சத்துன்னு உள்ள போங்க. அப்படியே மலர நினைவுகள்லாம் மலருதே. நான் வந்ததுக்கு பதிலாக அவ புருஷன் வந்திருக்கணும், உங்களை அங்கேயே பின்னி எடுத்திருப்பான். ஐயோ ஐயோ,
நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. சத்தியமா நான் ஒன்னும் பண்ணல. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கையிலுங்க, அங்க என்ன நடந்ததுங்கறத நான் பார்த்தனே. இங்க என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. என்ன நடக்க போகுது? இன்னைக்கு ராத்திரிக்கு இந்த தண்ணி சோறு கூட உங்களுக்கு கிடையாது. மியூசிக்கா? ஐயா, வெறும் வயத்தோட தூங்கும் போதே உனக்கு இந்த கொழுப்பு இருக்குதே. உனக்கு ஒழுங்க சோறு இருப்பா என்ன ஆகும்? ஒழுங்க பாடியா போடு, மூடிக்கிட்டு மூச்சு முகர்கட்டையும் பாரு. ஒழுங்கா ஒரு வேலைக்கு போறது துப்பு இல்ல.